இந்த செயலாளர் பதவி விடயம் தொடர்பாக அரியநேந்திரன் சொல்லியிருந்தார். இன்று மாவட்ட குழு கூட்டத்திலே அவருடைய முன்மொழிவாக அவர் ஒரு முன்மொழி ஒன்றை சிறுநேசன் சாரை முன்வைத்திருந்தார். மாவட்ட மட்டத்திலே என்னிடம், நான் மாவட்ட தலைவர் என்ற அடிப்படையிலே என்னிடம் வேறு வேறு நபர்களும் இது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் மாவட்ட மன்ற மட்டத்திலே நாங்கள் எந்த ஒரு முன்மொழிவும் நாங்கள் வைக்கவில்லை. நான் மாவட்ட கிளையில் இருக்கிற ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, மாவட்டங்களில் இனிய உறுப்பினர் இடத்தில் இருக்கிறீர்கள். பேசப்பட்ட உடைய அரியநேந்திரன் அண்ணன் தான், ஏனென்றால் நாளைய தினம், நாளைக்கு மறுதினம் ஒருவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு நான் அவரை முன்மொழி வைத்தால் நான் இதனால் வாபஸ் வாங்கி இன்னொருவரை முன்வைக்கிறேன் எவரும் நினைக்கக்கூடாது. நான் எவர் தலைவராக வந்தாலும் நான் கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்களை தான் செயலாளராக முன்மொழிந்தது. அவருடைய ஒரு முன்மொழிவாக அவர் முன்வைத்திருக்கார். அந்த விடயம் தொடர்பாக மாவட்ட கிளையிலே எந்த இணக்கமோ தீர்மானமோ நாங்கள் எடுக்கவில்லை என்றதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அவருடைய வரவையும் கருத்தை நாங்கள் ஒருவரும் பார்க்கவும் தவிர நீங்களும் பார்க்க வேணாம், அவ்வளவுதான். என்றால் அப்படித்தான் வருவார். அவரை பற்றி நாங்கள் கருத்து சொல்லி அதை நீங்கள் பெருசாக்கி அவரை இந்த பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒருவரும் அவர் வந்ததையும் போறதையும் பிடி ஒருவரும் பெருசாக இருக்க, நீங்களும் தயவு செய்து இருக்காதீங்க. செய்தியிலையும் போட்டு பிரியோசம் இல்லை. உண்மையிலே இது நான் நினைக்கிறேன், தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சி, தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்த கட்சி தமிழரசு கட்சி தான் என்று சொல்வதுக்கு இதை விட கூட ஆதாரம் தேவையில்லை. என்றால் எங்களுக்கு தெரியும் எல்லா கட்சிகள்லேயும் மாநாடுகள் நடக்குது, ஆனால் இந்தளவு தூரம் மக்கள் கவனம் எடுக்கவில்லை இனைய கட்சியினுடைய மாநாடுகளை பற்றி. அந்த அடிப்படையில் இந்த கட்சியில் இவ்வளோ கவனம் மக்கள் எடுக்கிறாங்க, இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக மாறிருக்குன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி எவ்வளோ ஒரு முக்கியமான கட்சி என்றது அனைவருக்கும் இதிலே தெரியும். அதே போல் இது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவருடைய தெரிவு, அது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனை, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச்சபை உறுப்பினருடைய பிரச்சனை, இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினருடைய பிரச்சனை. இது ஒரு 325 பேர் தான், 325 50 பேருக்குலாம் வரும். அப்போ இந்த 350 பேரையும் தாண்டி இன்றைக்கு முகநூலே கணிப்பு செய்கிறதும் முகநூலே ஏர் தலைவர் என்று பார்க்குறதும் இவ்வாறான விடயங்கள் வந்து எங்களோட கட்சிக்கு வெளியில் இருக்கிறார்கள் தான் செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கருத்திலே நாங்கள் இந்த நீங்கள் சொன்ன குளறுபடிகள், நீங்கள் சொன்ன இந்த விமர்சனங்கள் எல்லாம் கட்சிக்கு வெளியே இருக்கிறவர்கள் தான் கூடுதலாக இதில் அக்கறை எடுக்கிறார்கள். கட்சியை பொறுத்தளவில் கட்சியில் இருக்கிற அனைவருக்கும் அங்கத்தவராக இருந்து அவங்க கட்சியோட செயல்படுறது அவங்களுக்கு தெரியும். இந்த கட்சி எப்படிப்பட்ட ஒரு கட்சி, இந்த கட்சியிலே தலைவர்களை தெரிவு செய்கிறதுன்றது அது அவங்களுடைய உள்கட்சி ஜனநாயகம் எங்களுடைய கட்சியிலே இருக்குது. அந்த அடிப்படையிலே எதிர்வரும் 21ஆம் தேதி மூவரில் ஒருவர் தலைவராக தெரிவு செய்யப்படுவார். தலைவராக எவர் தெரிவு செய்யப்பட்டாலும் நாங்கள் மட்டக்களப்பு இலங்கை தமிழரசு கட்சியுடைய மட்டக்களப்புக்கில் நாங்கள் அந்த தலைவராக தெரிவு செய்யப்படுற எவராக இருந்தாலும் அவங்களுக்கான பூர்ணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கு, அது கொஞ்சம் கூடவே இருக்கு. எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறதுக்கான சந்தர்ப்பம் கட்சியில் இருக்கு. இப்போ ஒட்டுக்குழு கட்சி என்று சொன்னால் தாங்கள் அச்சுறுத்தலாம், ரூம்ல போட்டு அடைக்கலாம், கடந்த காலத்தில் துவக்க காட்டி விரட்டலாம். எங்களோட கட்சியில் நாங்கள் வந்து அப்படி செய்ய முடியாது. எங்களுடைய செயலாளர் சொன்னது போல் அப்படியான விடயங்கள் வரும் பொழுது நாங்கள் பேசி அவங்களுக்கு இந்த விடயங்களை இப்படி சொல்லலாமே தவிர நாங்கள் அதை நிறுத்துவதுன்றது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுண்டு. ஆனால் அவங்க தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு முதல் கட்சியை பற்றி நினைத்தால் நன்றாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் வந்து விஜயதாச ராஜபக்சே வந்து வெறுமனே 19 அரசியல் கைகள் தான் இதுவரை சிறைச்சாலைகள் கருத்து என்று சொல்கிறவருடைய எண்ணிக்கை வந்து ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது. அந்த பட்டியலிலே வந்து ஒரு சிலரை வந்து அவர்கள் அரசியல் கைதிகளாக போடவில்லை பட்டியலே. ஒரு சிலர் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இருக்கிறேன் சொல்லப்படுறவர்கள், இன்னொரு சிலரை வந்து அவங்களை அரசியல் கைதிகள் என்று சொல்லாமல் அவர்களை வேறு விதமாகத்தான் அழைக்கிறார். அதாவது அனுராதபுரம் அந்த சிறிமாபோதி அந்த தாக்குதலை சம்பந்தப்பட்டவர்கள்
சென்ட்ரல் பேங்க் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் தலதா மாளிகளை சம்பந்தப்பட்டவர்களை வந்து அவங்கள் மக்கள் நேரடியாக கொல்லப்பட்டவர் மதஸ்தலங்களுக்கு தாக்குதல் நடத்தினு சொல்லி அவங்க வேறொரு கணக்கெலாம் பார்க்குறாங்க. இப்போ விஜயதாச ராஜபக்ஷ எந்த எண்ணிக்கையை வச்சு சொன்னார்னு தெரியாது. ஆனால் இந்த அரசியல் கைதிகளுடைய விடயத்திலே நாங்கள் உண்மையிலே ஜனாதிபதி உடைய செயல்பாடும் அரசாங்கத்துடைய செயல்பாடும் எங்களுக்கு எந்தவித திருப்தியும் இல்லை. அதே போல் சர்வதேச சமூகம் இதைவிட கூடுதலான இந்த விடயத்திலே அழுத்தம் செலுத்த வரும் என்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரத்திலே மொரிஸ் என்று அழைக்கப்படுறவர் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையிலே தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டதாக சந்தேகத்தின் பேரிலே கைது செய்து பட்டு இருக்கிறவர் மொரிஸ் அவருடைய பேர். கடந்த காலத்திலே இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இல்லையென்றால் அரசியல் கைதி என்று அழைக்கப்பட்டவர் மெகசின் சிறைச்சாலையிலே தனிப்பிரிவு ஒன்றிலே தான் இருந்தார்கள். ஆனால் இப்போ கூடுதலாக வந்து கைது செய்யப்படுற வேறு வேறு நபர்களையும் வந்து அதே சிறைச்சாலையிலே அவங்களை அனுமதிக்கிறாங்க. அந்த சிறை கைதிகள் ஒரு சிலர் சேர்ந்து இந்த மொரிஸ் என்று அழைக்கப்படுறவர்களுக்கு தாக்கியிருக்கிறார்கள். இது ஒரு கவலையான ஒரு விடயம். நான் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மெகசின் சிறைச்சாலைக்கு நேரடியாக சென்று அவருடைய நலன் விசாரிக்கிறதுக்கு நான் இருக்கின்றேன். உண்மையிலே இவ்வாறாக சிறையிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. விஜயதாச ராஜபக்ஷ ஒரு ஒரு ஜன ஒரு ஒரு நீதி அமைச்சராக இருக்கிறவர் வந்து அவருக்குலாம் சிறைச்சாலையிலும் வருகிறது. அப்போ இதோ அவருடைய ஒரு கவலையினம் என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்.